மழைநீர் வடிகால் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பள்ளிக்கரணை, திருவான்மியூர் உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகளுடன் ஆய்வு. கரூர் மாவட்டத்தில் கனமழையால் விளைநிலங்களில் வெள்ளப்பெருக்கு. சுமார் 2500 ஏக்கர் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. தமிழகம் முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது. 2 நாட்களாக நடந்த ஸ்டாமிங் ஆபரேஷனில் காவல்துறையினர் நடவடிக்கை. ஓபிசி பட்டியலில் திருநங்கைகளை சேர்ப்பதற்காக வரைவு அறிக்கை. திருநங்கைகள் இடஒதுக்கீடு பெறும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை. ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் வேண்டும். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் விருப்பம். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு மாணவர் அடிமையாவதை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பெற்றோர் ஆசிரியர்களுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தல். கோத்தகிரி அருகே அரசு பேருந்தை வழிமறித்து கண்ணாடியை சேதப்படுத்திய யானை. அச்சத்தில் உறைந்த பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தெய்வத்திற்காக எந்த விமர்சனத்தையும் திமுக சந்திக்கும் என அமைச்சர் சேகர்பாபு பேச்சு. கோவில் நகைகளை லாப நோக்கத்திற்காக உருக்கவில்லை என்றும் விளக்கம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மாலை புயலாக வலுப்பெறுகிறது. ஒடிஷா அருகே நாளை மாலை கரையை கடக்கும் என வானிலை மையம் தகவல். இந்தியாவில் புதிதாக 30,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு. ஒரே நாளில் 290 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. பருவமழை முன்னெச்சரிக்கை.